ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரவி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க, இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நாட்டு தக்காளியை, நல்லா பழுத்த தக்காளியை நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அந்த தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தொக்கு செய்கிறதுக்கு 1 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நான் எடுத்துக்கிறேன். இந்த புளியை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே தக்காளி கூட சேர்த்து அரைக்கிறதுனால அதில் இருக்கிற பட்டை நார் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. கரைச்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த பட்டை நார் எல்லாம் தனியாக வந்துடும். ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக சேர்க்கறதுனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே கூடுதல் ருசியாக இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெந்து வருது தக்காளி எல்லாமே அந்த ஆயிலில். இந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி புளி வந்து ஆயிலே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இதில் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. தண்ணி சேர்த்திங்கன்னா கெட்டு போயிடும். தண்ணி சேர்க்காம தான் நம்ம இந்த டிஷ் வந்து செய்ய போகிறோம். இப்போ இது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது 3 நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்து இதை பொடி பண்ணி சேர்க்கும் போது என்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெடிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க தக்காளி புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் வந்து ரொம்ப க்ளீனாக, ரொம்ப ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம சட்னி வந்து கெட்டு போயிடும். ஸோ நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. தண்ணி படாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கட்டும் அந்த ஆயிலில். இப்போ வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறிவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தொக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த ஆயிலே வதக்கி விடுங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். புளியும் தக்காளியும் சேர்த்ததுனால நம்மளுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும். இந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுண்டி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட விடுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம ஆயில் மட்டுமே சேர்த்துருக்கிறதுனால இது 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை, வெல்லம் இல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் வெல்லம் சேர்க்க வேணாம். அது உங்களுடைய ஆப்ஷனல் தான். எங்களுக்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கும் போது இதனுடைய டேஸ்ட் இன்னும் கூடுதலாகவே இருக்குது. அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை சுண்ட விடணும். பாருங்கள், இப்போவே நல்லா கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எண்ணெயும் மேலே நல்லா மிதந்து வருது. லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை வெளியும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வேறு தக்காளி ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி வாங்கி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.